பாக்கீங்களா, இன்னைக்கு என்ன இவ்வளவு 32 பல்லு தெரியுது பாக்குறீங்களா, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒன்னா பார்ட்டி என்ஜாய் பண்ண போறோம். அதுக்குதான் இங்க பாருங்க, சமோசா எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். சமோசா பண்ணி முடிச்சுட்டு கப் கேக்ஸ் வேற பண்ண வேண்டி இருக்கு. டைம் வேற ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்டாவே நான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். பாட்லக் மாதிரி இது, எல்லாரும் வீட்டில இருந்து ஃபுட்டு கொண்டு வராங்க, எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண போறோம். என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வரப்போறாங்க, அவங்களோட பசங்க வரப்போறாங்க. அதுவே கிவ்ஸ் மீ சோ மச் ஆஃப் எனர்ஜி, அதான் இவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் நான். இந்த பார்ட்டியில வந்து நாம இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே வருவாங்க. ஏரியால இருக்கிற எல்லாரும் வருவாங்க, பல நாட்டை சேர்ந்தவங்க இந்த ஏரியால இருக்காங்க. வெஜிடபிள் சமோசா தான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஃபுல்லாவே. மெனு எல்லாருமே வெஜிடேரியன் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருக்கோம். இது பாட்லக் மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு ஐட்டம் செஞ்சு கொண்டு வராங்க. நான் வந்து இது சமோசாவும் கப் கேக்ஸ் பண்ணணும், இனிமே தான் பண்ணணும். நான் டைம் ஆகிட்டே இருக்கு, அதால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன். அவங்கவுங்க வீட்டில் இருந்து அவங்கவுங்க நாட்டு ஃபுட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்து எல்லாரும் ஒன்றா ஷேர் பண்ணி சாப்பிட்றது. இங்கே நம்மளோட இந்தியன் ஃபுட்டெல்லாம் பயங்கர பாப்புலர், இவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் பாருங்கள், மழை வரா மாதிரியே இருக்கு. மழை வராமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும், வெயில் அடிக்காட்டியும் பரவாயில்ல, துருள் போடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு பார்க்கில் தான் எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ மழை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன். ரெண்டு நாளாக நேற்று கொரோனேஷன் அன்னைக்கு கூட ஃபுல்லாக மழை தான். லண்டன்லலாம் சூப்பராக டெக்கரேஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. அன்றைக்கி லாஸ்ட் வீக் நான் ஆஃபீஸ் போயிருந்தப்போ பார்த்தேன், பயங்கரமாக இருந்தது டெக்கரேஷன்ஸ் எல்லாம். அவ்வளோ பேர் டூரிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, வேர்ல்டு வைடு இருந்து அவ்வளோ சூப்பராக செலிப்ரேஷன்ஸ் நடந்தது. அவ்வளோ எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி இல்லையா? எல்லாரும் சேர்த்து ஒன்றா ஒன்று செலிப்ரேட் பண்ணும்போது பண்டிகை மாதிரி இருக்குது. ஹோலிக்கவே அந்த மாதிரி தான் இருக்குது. சமோசா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே பசங்க இந்த அப்பளம் வேணும்னு கேட்டாங்க. இந்த அப்பளம் பார்த்தீங்களா, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பலாப்பழம் அப்பளம். இது இது வந்து அம்பிகா அப்பளம்லேருந்து சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. போன வாட்டி இந்தியாவுக்கு போகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பசங்க சாப்பிட்றது கேட்டாங்க, கொஞ்சம் இனிப்பாக இருக்குது, ரொம்ப பிடிச்சி போச்சு பசங்களுக்கும். நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னுமே நிறைய வாங்கிட்டு வரலான் இருக்கேன். சமோசா இப்போ தான் முடிஞ்சது. ஸோ கப் கேக் இப்போ தான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பசங்க தான் பாருங்கள் ஐசிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுன்னா ரொம்ப இஷ்டம். குட்டிமா, புட் சம் மோர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆன், இட்ஸ் நைஸ் கலர்ஃபுல் ராஜா. கப் கேக்ஸ் பண்ணும்போதே எனக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக போகும். அதனால தான் நான் ரெசிபி எதுவும் எடுக்கலை உங்களுக்கு இன்னைக்கு. இன்னொரு நாள் கப் கேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு காட்டு. ரொம்ப ஈஸி தான் அது. இந்த பிக்னிக் பாஸ்கெட்டில் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். அதான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கிட்டு இருக்கேன். இந்த பிக்னிக் மேட்ஸ் ரெண்டு இருக்குது எங்கள் வீட்டில், இந்த ரெண்டுமே எடுத்துகிட்டு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன், ஏன்னா புல்லெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும், அதில் போட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பார்க்குக்கு இப்போ தான் வந்திருக்கோம். நிறைய பேர் ஆல்ரெடி வந்துட்டாங்க பாருங்க அந்த இடத்துல. இது ஒரு பப்ளிக் பார்ட்டி மாதிரி, எல்லாரும் இந்த நெய்பர்ஹுட்ல எல்லாம் சேர்ந்து பண்றாங்க. பாருங்க இத பார்க்கும் போதே அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இவங்க தான் நம்ம ராஜி, சூப்பர் டான்ஸர். இவங்க எங்க குரூப்ல செமையான டான்ஸர் சிம்ரன். இவங்களுக்கு நாங்க வச்சிருக்கிற பேரு இது சுதா. நிறைய கொண்டு வந்திருக்காங்க, நிறைய ஸ்நாக்ஸ் மில்க் எல்லாம் வந்திருக்கு. எல்லாம் சாப்பிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து தயிர் சாதம் தான், தயிர் சாதமா சாம்பார் ரைஸ் சுதா பண்ணாங்க.
நான் இதுல எதுவும் பண்ணல, சமோசா தான் பண்ணேன். நான் ஜஸ்ட் முறுக்கு வாங்கிட்டேன். முறுக்கு வாங்கிட்டேன். இவங்க வந்து ஸ்ரீயா, அதுக்கப்புறம் இவங்க வந்து புவனா. நல்ல வேலை நான் ப்ரே பண்ண மாதிரியே மழை பெய்யல. வெயில் ஒன்றும் அவ்வளவா வரல, கொஞ்சம் மூடிட்டு தான் இருக்கு. அட்லீஸ்ட் மழை பெய்யாம இருக்குல்ல, அது போதும். என்ன பார்ட்டி போட்டு அடிச்சு தாக்கிட்டு இருக்கியா? ஜிஞ்சர் Thank you so much. Thank you. Nothing to do with me. சாம்பார் சாதம், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், தயிர் சாதம் எல்லாமே எல்லாரும் ரொம்ப விரும்பி போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. இன்னுமே ஸ்ட்ரீட் பார்ட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்காம், நாங்க இப்ப போய் பார்க்க போறோம். இங்கே பாருங்க, இங்கே நிறைய ஸ்ட்ரீட் பார்ட்டிஸ் நடக்குது. இந்த டஸ்ட்பின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு கயிறு கட்டி எப்படி இந்த ஸ்ட்ரீட்டையே மூடிட்டாங்க பாருங்க. ஏதோ இங்கே ஸ்ட்ரீட் பார்ட்டி நடக்குதோ பார்த்தீங்களா, எழுதி வச்சுருக்காங்க பாருங்க. நிறைய இந்த மாதிரி பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஃபுல்லாக. இங்கே எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா, ஸ்ட்ரீட்டில் எல்லாருமே பயங்கரமாக பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ எனர்ஜி. எனக்கு பின்னாடி வந்து ஃபோட்டோ பண்ணுறாங்க பாருங்க. நாங்கள் எல்லாருமே இந்த ஏரியாவில் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு ஃபர்னிச்சர் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தெருவில் போட்டு என்ன மாதிரி கலகலன்னு இருக்கு பாருங்க. பாருங்க எல்லாருமே நல்லா வெயிலும் வந்துருச்சா, வெதரை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவ்வளோ ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம் எங்கள் பார்ட்டியை விட்டுட்டு வந்து. ராஜி ராஜி வெயிட் பண்ணுங்க, இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப என்ஜாய் பண்ணினோம். இந்த வீடியோ உங்களுக்குமே பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருடையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையுமே என்னோடய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ், பாய்.